Our next question for 5 mark is energy of an orbiting satellite. Okay, total energy of a satellite orbiting the earth at a distance such from the surface of the earth is calculated. If they calculate, the total energy of the satellite is the sum of its kinetic energy and a gravitational potential energy. See, this is our Earth, mass is Me and radius Re. Okay. And the satellite is rotated in the circular orbit at a distance such from the surface. Okay. Mass of the satellite is Ms. Okay. Now, gravitational potential energy. First, we write the equation for gravitational. பொடன்ஷியல் எனர்ஜியை நம்ம இப்போ எழுத போகிறோம் ஓகே பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம் மைனஸ் ஜி எம்இ மாஸ் ஆஃப் சேட்டலைட் எம்எஸ் வை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இங்கே சென்ட்ரில் இருந்து பார்க்கணும் அப்போ ஆர்இ ப்ளஸ் ஹச் அப்படின்னு போகிறோம் அண்ட் வி வெல் நோ த கயண்டிக் எனர்ஜி கயெண்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் மாஸ் ஆஃப் சேட்டலைட் எம்எஸ் ஓகே அண்டு ஆர்பிட்டால் ஸ்பீட் வி ஸ்கொயர் ஸோ வி லாஸ்ட் கிளாஸ் நம்ம டெரை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வில்ட் என்னன்னு தெரியும் ரூட் ஆஃப் ஜிஎம்இ பை ஆர்இ ப்ளஸ் ஹச்ன்னு போன வீடியோவில் நான் டெரை பண்ணி காட்டினேன் இப்போ இந்த வி எங்கே போட போகிறோம் அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் என்ன ஆகிடும் கேன்சல் ஆயிரும் அப்போ கய்டிக் எனர்ஜி ஈக்குவல்டு டூ எம்எஸ் ஜிஎம்இ பை ஆர்இ பிளஸ் ஹச்னு வரும் ஓகேவா அப்போ கைன்டிக் எனர்ஜி ஈக்குவல்டு இது எப்படி எழுதலாம் ஜி பை எனது ஆர்இ H ஹச் அப்படின்னு வந்துடுமா ரைட் ஓகே இங்கே டூ வேறு இருக்கு அப்போ டூ H அப்போ டோட்டல் எனர்ஜி அடுத்து பார்க்க இப்போ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது is சம் ஆஃப் கைண்டிக் ப்ளஸ் Potential எனர்ஜி இப்போ கயின்டிக் எனர்ஜி என்ன இருக்கு ஜி எம்இ எம்எஸ் பை டூ ஆர்இ ப்ளஸ் ஹச் அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியில் மைனஸ் வந்துடுது அப்போ இங்கே மைனஸ் ஜி எம்இ எம்எஸ் பை ஆர்இ பிளஸ் ஹச் அப்படின்னு வரும் ஓகே இதில் காமனாக இருக்கிற இதில்லாம் வெளியெடுத்துடலாமா ஈஸியாக சால்வ் பண்ண அப்போ ஜிஎம்இ எம்எஸ் பை ஆர்இ ஹச் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது ஒன் பை டூ மைனஸ் ஒன் ओके मैन जी एम एम एर प्लस एच सैटेलाइट नाउ वी डिस्कस अबाउट दिस ரிசல்ட்டிங் எக்ஸ்பர்ஷன் ஸோ நெகட்டிவ் சைன் இன் த டோட்டல் எனர்ஜி இம்ப்ளைஸ் தட் சேட்டலைட் இஸ் பவுண்ட் டு த Earth எர்த்தோடு எப்படி இருக்குது நல்ல பவுண்டிங்கில் இருக்குது அதனால் இது எஸ்கேப் ஆக முடியாது இட் cannot நாட் எஸ்கேப் ஃப்ரம் த ஏர்த் இப்போ approaches infinity அப்படினா அப்படின்னா டோட்டல் எனர்ஜி டென்ஸ் zero. ஜீரோ ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டனா கம்ப்ளீட்லி ஃப்ரம் ஃப்ரீ ஃப்ரம் த இன்ஃப்ளன்ஸ் ஆஃப் எர்த் கிராவிட்டி ஏர்த் கிராவிட்டியிலிருந்து அது விலகி போயிடும் இட் இஸ் நாட் பவுண்ட் டு த ஏர்த் அட் லார்ஜ் டிஸ்டன்ஸ் லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சேட்டலைட் எர்த்தோட பவுண்டிங்கில் இருக்காது அப்படின்னு சொல்கிறான் ஸோ இது வரைக்கும் அந்த ஈஸியான கொஸ்டினை படிச்சுக்கணும்